கரூர் வைசா பேங்குடைய புதிய ஏடிஎம் கடை ஏடிஎம் மிஷினில் ஆக்டிவேட் பண்ணுறது எப்படி என்பது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வழக்கமாக சொல்கிறதா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஏடிஎம் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் கேட்கும், இங்கிலீஷாக தமிழ்னு இங்கிலீஷ்க்கு நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஜென்ரேட் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ண பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யுவர் ட்ரான்சாக்ஷன் பிகின் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட ரிஜிஸ்டர் மொபைலுக்கு வந்து ஓடிபி வந்து சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஓடிபி சென்ட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு இருக்கும், அதை வந்து நீங்கள் மொபைலில் வந்து செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் ஏடிஎம் வந்து இன்சர்ட் பண்ணுங்கள். லாங்குவேஜ் கேட்பாங்க, இங்கிலீஷ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கோங்க. என்டர் ஓடிபின்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே உங்களுக்கு மொபைல் நம்பருக்கு வந்து 8 டிஜிட்டில் வந்து ஓடிபி வந்துருக்கும், அந்த ஓடிபி நீங்கள் என்ட்ரி பண்ணுங்கள். ப்ரொசீடிங்கிறத கிளிக் பண்ணுங்கள். யுவர் ட்ரான்சாக்ஷன் பிகின் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். ப்ளீஸ் என்டர் யுவர் நியூ பின் இருக்கும், உங்களுக்கு ஏடிஎம்மோட பின் நம்பர் 4 இது புதுசாக செட் பண்ணுங்கள். மறுபடியும் ரீஎன்டர் வந்து பண்ணுங்கள். ஓகேங்கிற ஆப்ஷன் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணோடனே யுவர் ட்ரான்சாக்ஷன் பிகின் ப்ராசஸ் அப்படின்னு சொல்லி யுவர் பின் வாஸ் செட் சக்ஸஸ்ஃபுல் அப்படின்னு வந்துடும். உங்களுடைய புது ஏடிஎம் வந்து புது பாஸ்வேர்டு வந்து செட் பண்ணியாச்சு.